அனைவருக்கும் வணக்கம் லெமோரியா கண்டம் அல்லது குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் என்றவுடன் பலர் குமரி கண்டம் என்று ஒன்று இல்லை அது வெறும் நம்பிக்கை என்றும் பலர் குமரிக்கண்டம் இருந்தது அதற்கான ஆதாரங்கள் பல உள்ளது என்றும் கூறுகிறார்கள் குமரிக்கண்டம் தற்போதைய மடகாஸ்கருதில் இருந்து ஆஸ்திரேலியாவின் பப்புவா நீக்கினியா வரை பரவி இருந்ததாகவும் இந்த மடகாஸ்கரில் இருந்த லெமூர் என்ற ஒரு தேவாங்க இனமானது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமன்று தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனை மரங்களின் வகைகளானது இலங்கை மடகாஸ்கர் வரை பரவி உள்ளது அதே போன்று தமிழ்நாட்டில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போன்றே மடகாஸ்கரிலும் சாவியா என்ற பெயரில் ஒரு மாடுபிடி விளையாட்டு நடத்தப்படுகின்றது இவ்விளையாட்டு நெல் வயல்களில் நெல் விதைப்பு தொடங்குவதற்கு முன்பாக நடத்தப்படுகின்றது நமது நாட்டில் உள்ள வளரி போன்றே ஆஸ்திரேலிய பழங்குடிகளான அபரஜின்கள் கையில் பூமராங் என்ற ஒரு ஆயுதம் உள்ளது அதேபோன்று ஆஸ்திரேலிய பழங்குடிகள் பேசக்கூடிய மொழியானது தமிழின் மூல மொழி போன்றே உள்ளது என்று பலர் கூறுகிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது வரை இந்தியப் பெருங்கடலில் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடல் ஆராய்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சியின் முடிவில் கன்னியாகுமரிக்கு தெற்கே தெற்கு தீவு வரை சுமார் இருநூறு மைல் தொலைவிற்கு நீண்ட அதாவது கடலுக்கு அடியில் நீண்ட மலை அடுக்குகள் இருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமன்று இந்திய பெருங்கடலின் கடல் தள வரைபடத்தில் இந்த மலை அடுக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கடல் தள வரைபடத்தில் மேலும் இந்திய பெருங்கடலுக்கு தெற்காக லட்சத்தீவு மாலத்தீவு ஷஷாலஸ் ரெனியூனியன் மொரீஷியஸ் தீவுகள் பரவி காணப்படுகிறது இத்தீவுகள் அனைத்தும் மூழ்கிப்போன நிலத்தில் உள்ள மலைகளின் முகடுகளே என்று கூறப்படுகிறது இந்திய பெருங்கடலின் ஆழம் அதிகபட்சமாக எட்டு கிலோமீட்டர் தூரம் குறைந்தபட்சமாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் இதனுடைய சராசரி ஆழம் நான்கு கிலோமீட்டர் தூரமாகும் ஆனால் பல இடங்களில் இந்திய பெருங்கடலில் வெறும் நானூறு மீட்டர் ஆழம் உள்ளதாகவே இந்திய பெருங்கடலில் பயணித்த மாலுமிகள் கூறியுள்ளார்கள் இதன் மூலம் இந்திய பெருங்கடலில் அனைத்து பகுதிகளிலும் சிறிய சிறிய மலை அடுக்குகள் இருக்கிறது என்று கூறியுள்ளார் தென்னிந்தியர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் ரத்த மாதிரி ஒத்துள்ளதாக ரஷ்யாவினுடைய அறிவியல் ஆய்வாளர் யூரிக் செகதோ கூறியுள்ளார் எனவே இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பூம்புகாரில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆராய்ச்சி செய்த இங்கிலாந்தைச் சேர்ந்த கிரகாம் ஹென்கேக்கர் என்பவர் பூம்புகாரை பற்றி ஆராய்ச்சி செய்து சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நிலப்பரப்பானது புவியில் மூழ்கியுள்ளதாக கூறியுள்ளார் இதனுடைய அடிப்படையில் லெமோரியா கண்டம் இருந்தது என்று பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையமானது கிமு பதினான்கு பதினொன்று ஏழாம் நூற்றாண்டுகளில் பெரிய ஆழி பேரழிவு நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறுகிறது இலக்கியத்தில் தேவனாய பாவனர் உலகில் மனிதன் தோன்றிய முதல் கண்டம் லெமோரியா கண்டம் என்றும் இங்கிருந்தே மனிதர் பரவலானது உலகத்திற்கு நடைபெற்றதாக கூறுகிறார் அது மட்டுமன்று சமஸ்கிருத புராணங்களில் தெற்கே பாண்டியர் அரசாட்சி நடந்ததாகவும் அது கடற்கோள்களால் அழிவுற்ற பின்னர் அவர்கள் வடக்கு நோக்கி வந்ததாகவும் இறையனார் அகப்பொருளில் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று சிலப்பதிகாரத்தில் பக்லூரி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடக்கே இமயமும் கங்கையும் தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று கூறுகிறது மாயன் எழுதியதாக கூறப்படும் ஐந்து நிறம் எனும் நூலில் குமரி நிலம் இருந்ததாக கூறப்படுகிறது வடவேங்கட தென்குமரி தென அதுருதொழு குமரி தெற்கும் என கூறப்பட்டுள்ளது புறநானூற்றில் குமரியும் பெருந்துரை யாயிரை மாந்தி என கூறப்பட்டுள்ளது கலித்தொகையில் மலிதிரை யூர்ந்து தன் மண் கடல் வவ்வலின் மெலியின்றி மேற்சென்று மேவார் நாடியும் பாட என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமன்று கந்தபுராணம் ஐயா வைகுண்டர் வழி நூல்களிலும் குமரிக்கண்டம் இருந்ததாக கூறப்படுகிறது திருவள்ளுவர் தென் திசை வணக்கம் என்ற ஒரு நடைமுறையை கூறியுள்ளார் தென் திசை அழிவுற்ற பிறகு அவர்கள் வடதிசை நோக்கி வந்த பிறகு அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதேதான் இந்நாள் வரையில் தமிழ்நாட்டில் தெற்கே கால் வைத்து தூங்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள் இதுபோன்று இலக்கியங்களில் பல இடங்களில் நம் லெமோரியா கண்டம் இருந்தது என்று கூறப்படுகிறது இதே போன்று பைபிளில் கூறப்படும் வெள்ளக்கதையில் நோவா என்ற ஒருவர் பெருமழை காலத்தில் அவரோடு சேர்த்து உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் ஒரு ஜோடி பெரிய பேழையில் பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எபிரேய சொற்களில் நோவா என்பதற்கும் பைபிளில் உள்ள பல வார்த்தைகளுக்கும் இதுவரை பொருள் தெரியவில்லை என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அச்சொற்கள் அனைத்தும் தற்காலத்தில் அந்த சொற்கள் அனைத்திற்குமே தமிழ் பெயர் உள்ளதாக அதாவது தமிழ் பொருள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நோவா என்பதே நாகன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்றே தமிழ் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதையே மற்ற ஆய்வாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் இப்பொழுது லெமோரியா கண்டத்தை பற்றி பார்ப்போம் லெமோரியா கண்டம் என்பது மேற்கே மடகாஸ்கரிலிருந்து கிழக்கே பப்புவா நீக்கினியா வடக்கே குஜராத் ஒடிசா தெற்கே சாகோஸ்தி வரை பரவி இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமன்று இது கனடாவை விட பெரிய நாடாக காணப்படும் என்று கூறுகிறார்கள் இங்கே நாற்பத்தொம்பது நாடுகள் இருந்ததாகவும் இதில் மேருமலை குமரிக்கோடு இருந்ததாகவும் இதில் பக்ரோலி மற்றும் குமரி ஆறுகள் பாய்ந்து வளம் கொழித்ததாகவும் இது மட்டுமன்று ஏழு குணக்கரை நாடு ஏழு தெங்க நாடு ஏழு குன்ற நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பாலை நாடு ஏழு குறும்பனை நாடுகள் என நாற்பத்தொம்பது நாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமன்று இங்கே முதல் தமிழ்ச்சங்கமானது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றதாகவும் இது ஏறக்குறைய கிமு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பதில் நடைபெற்றதாகவும் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடனும் சிவன் முருகன் குபேரன் இவர்களோடு சேர்த்து முப்பத்தொம்போது மன்னர்கள் முன்னிலையில் இத்தமிழ்ச்சங்கம் நடைபெற்றதாகவும் சங்கத்தில் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு கலரிய விரை பேரதிகாரம் என்ற நூல்கள் இயற்றப்பட்டதாகவும் இவை அனைத்தும் கடல்கோளால் அழிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கிமு மூவாயிரத்தி எழுநூறில் தொடங்கப்பட்டு இங்கே பூதபுராணம் தொல்காப்பியம் அகத்தியம் மகாபுராணம் இயற்றப்பட்டதாகவும் இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது மூன்றாவது தமிழ்ச்சங்கமானது கிமு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் தற்போதைய மதுரையில் நடைபெற்றது கிமு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் தொடங்கப்பட்டது இதில் நாற்பத்தொன்பது புலவர்கள் முன்னிலையில் தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறள் நாளடியார் புறநானூறு அகநானூறு ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையான நாம் வெறும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானவர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றோம் நமது பெருமையை நாமே மங்கடித்துக் கொண்டிருக்கிறோம் இவற்றை அனைத்தையும் நாம் நிரூபிக்க வேண்டுமெனில் கடலில் இறங்கி ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே முடியும் எப்படி கீழடியில் தமிழக தொல்லியல் துறையே இறங்கி ஆராய்ச்சி செய்கிறது அதே போன்று இந்திய பெருங்கடல் பகுதியிலும் தமிழக தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே இவற்றை அனைத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர முடியும் எனவே தமிழராய் நாம் அனைவரும் இதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்